இன்றைக்கி நம்ம வீடியோவில் BR99 ஓணம் பம்பர் எடுக்க சரியான நேரமாக இது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் 35 நாட்களே உள்ள நிலையில் 25 கோடி மற்றும் 1 கோடி மற்றும் 50 லட்சத்தை வெல்லப்போவது யார் அப்படிங்கிறது தெரிய போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஓணம் பம்பர் எடுக்கிறதுக்கு இது வந்து கரெக்டான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 35 நாட்களே உள்ள நிலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி டிக்கெட் எல்லா கடைகளுக்கும் சேல்ஸுக்கு வந்திருக்கும். இது போக பார்த்திங்கன்னா 85 லட்சம் டிக்கெட்டில் பிரிண்ட் பண்ணுற திருவனந்தபுரம் மற்றும் ஒரு சில ஏரியாக்களுக்கு மட்டுமே டோட்டல் எல்லா சீரியலும் எல்லாத்துலேயும் ஸ்டார்ட் ஆகிற நம்பரெல்லாம் போயிருக்கும். இன்னும் அவுட்ரு கடை மற்றும் சின்ன சின்ன கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா 1-4-5 இதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மட்டும்தான் கிடச்சிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு இது வந்து கரெக்டான நேரம் தான் இப்போ போய் எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு இன்னும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வரையில் எல்லா கடைகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போவே ஒரு சில கடைகளில் 7-6 இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இது கரெக்டான நேரமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் கரெக்டான நேரம் தான். 1-9 வரையில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 1, 2, 3, 4, 5 இதெல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. மீதி இன்னும் உங்களுக்கு எல்லா கடைகளையும் அவுட்ரு கடைகளையும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாள் கழிச்சு போங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா நம்பரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது போக இந்த பம்பர் இப்போ மிஸ் பண்ணிங்க, 35 நாள் இருக்குது, இந்த 35 நாள் மிஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் 1 வருஷம் வெயிட் பண்ணணும். இது ஒரு ஏன்னா இது வந்து எல்லாமே பெரிய பெரிய பரிசு மற்றும் பரிசு பெருள் எண்ணிக்கையும் அதிகம் அப்படிங்கிறனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இதை விட்டிங்கன்னா அடுத்த பம்பர் பார்த்திங்கன்னா பூஜா பம்பர், அது வந்து 10-12 லட்சம் தான் வரும். அதுக்கு அடுத்த பம்பர் தான் எக்ஸ்மஸ் நியூ இயர் பம்பர், அது 20 கோடி பம்பர். பட் 2ஆம் பரிசு 3ஆம் பரிசெல்லாம் இந்த அளவுக்கு அதிகமாக வராது, அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு நீங்கள் நேரில் போய் எடுங்க, தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டும் எடுக்கவே எடுக்க வேண்டாம். ஏன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பழைய வீடியோக்களே எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் தயவு ஆன்லைன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ எடுக்கவே எடுக்க வேண்டாம். நீங்கள் நேராக கேரளாவில் போய் ஏதாவது வேலையாக போகிறதாச்சுன்னா போய் எடுத்துகிட்டு வாங்க. தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டும் எந்த காரணத்து கொண்டும் எடுக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.